என்னம்மா, பாப்பாவுக்கு காது சரியாயிட்டா? இப்ப பரவாயில்லத. அத்த இங்க இருக்கீங்களா? மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு செய்யறது? தம்பிக்கு முருங்கைக்காய் சாம்பார் பிடிக்கும், அதையே வச்சிடலாம். சரித. பொங்கலுக்கு எல்லாரும் கோலம் போடுவாங்க. வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குடா, முடிச்சிட்டு போடலாம்டா. போடுங்கம்மா, மா எனக்காக போடுங்கம்மா. பேச்சு சொல்றல, நீ கோலம் போடு, நான் சமையல பார்த்து. சரித. அம்மா நீங்களும் கோலம் போடுங்கம்மா. அம்மாக்கு வேலை இருக்குடா. இந்த ரங்கோலிக்கு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம், அப்புறம் கோலப்பொடி எடுத்து பிளேட்டை சுத்தி இந்த மாதிரி வைக்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணது இப்படி தான் இருக்கும். இப்போ பிளேட் எடுத்துடலாம். மறுபடியும் இந்த கலர்ஸில் இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கலர் ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள டாட்ஸ் வைக்கலாம். இந்த கலர்ஸ்ல ஹோல்ஸ் பண்ணிட்டு வேற கலர்ஸ் போடலாம். இதுல இப்போ மறுபடியும் ஸ்பூன் யூஸ் பண்ணி கலர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ நடுவில் கொஞ்சம் கலர்ஸ் ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். என்னோட ரங்கோலி முடிஞ்சிச்சு. அம்மா போட்டது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? அம்மா இதை விட சூப்பரா போடுங்கம்மா. அம்மா பியா போட்ட மாதிரியே மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி டிரா பண்றேன்டா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பிளேட் சுத்தி கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பூன் யூஸ் பண்ணி கலர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் கொஞ்சம் கலர்ஸ் வச்சு என்னோட ரங்கோலியை ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். எப்படிடா இருக்கு மம்மி இது? மல்டி கலரில் சூப்பராக இருக்குமா. ரெண்டு பேர் கோலமும் நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு அம்மாக்கே சொல்லுங்கள்.